ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் க்ரோத் ஆயில் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஆயில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஆயில் வந்து யாரெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். அது என்ன இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆலோவேரா தாங்க. ஆலோவேரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இச்சி ஸ்கேல்ப் இருந்தால் அது நல்லாவே ப்ரிவென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற பார்க்கலாம். நான் வந்து பியூர் கோகோனட் ஆயில் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன். நான் வந்து கொஞ்சோண்டு பண்ண போகிறதுனால நான் வந்து சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க, ஏன்னா நுரை வந்து அதிகமாக வரும். ஸோ நான் வந்து ஆயில் வச்சுட்டு இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் என்ன போடணும் அப்படின்னா, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆலோவேரா வந்து நீங்கள் வந்து போடணும். ஏன்னா நீங்கள் வந்து தோலோடையே போடலாம். அந்த சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஆலோவேரா வாஷ் பண்ணிட்டு அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுடலாம். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 minutes ஆகுது ஆகும். இது வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த நுரை வந்து வராது அதிகமாக, இல்லை அப்படின்னா அந்த நுரை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஆயில் வந்து இந்த ஆயில் வந்து உங்களுக்கு இப்படி யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து ஆலோவேரா வந்து ஹேர் மாஸ்க்காக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹேரில் பிரேக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஆலோவேரால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம தொடர்ந்து 2 months யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஆலோவேராவும் தனியாக இதிலே போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆலோவேராவே இதிலே போட்டு வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ந்து 2 months யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக கூட இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து இந்த ஆயிலை வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.